இந்த பிப்ரவரி மாதம் ஓடிடி மற்றும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படங்களில் எந்த எந்த படங்கள் எல்லாம் ஹிட் ஆகியிருக்கு, எந்த எந்த படங்கள் எல்லாம் ஃப்ளாப் ஆகியிருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிப்ரவரி 3ஆம் தேதி ரிலீஸ் ஆன படங்களில் நம்ம சுந்தீப் கிஷனோட மைக்கேல் அட்டர் ஃப்ளாப் ஆகியிருக்கு, யோகி பாபுவோட பொம்மை நாயகி ஃப்ளாப் ஆகியிருக்கு, ஐஸ்வர்யா ராஜேஷோட தி கிரேட் இந்தியன் கிச்சன் படமும் ஃப்ளாப் ஆகியிருக்கு, ஆர்ஜே பாலாஜியோட ரன் பேபி ரன் படம் மட்டும் ஹிட் ஆகியிருக்கு, சமுத்திரகனியோட தலைக்கூத்தல் படமும் ஃப்ளாப் ஆகியிருக்கு. அடுத்து பிப்ரவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆன படங்கள்ல கவினோட டாடா, இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவியாக மாறி இருக்கு. வசந்தமுல்லை பாபி சிம்ஹாவோட மூவி ஃப்ளாப் மூவி, ஃபர்ஜி அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் ஆகியிருந்தது. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சது, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கலை. இது ஒரு டீசெண்டான சீரீஸ். அடுத்து பிப்ரவரி 17ஆம் தேதி ரிலீஸ் ஆன படங்களில் நம்ம தனுஷோட வாத்தி தமிழ்நாடில் ஹிட் ஆக போகுது, தெலுங்கானாவில் ட்ரிபிள் பிளாக் பஸ்டர் மூவி, பகாசூரன் மோகன்ஜியோட மூவி. இந்த படத்துக்கு ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது, இது ஒரு ஆவரேஜ் மூவி. அடுத்து பிப்ரவரி 24ஆம் தேதி ரிலீஸ் ஆன படங்களில் தக்ஸ், ஏதோ இந்த படம் நல்லா தான் இருந்தது ஆனால் கலெக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை, இது ஒரு ஆவரேஜ் மூவி. அடுத்து சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் ஃபோன் சிம்ரனும், இந்த படமும் டீசெண்டாக தான் இருந்தது ஆனால் கலெக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இந்த படம் ஃப்ளாப் மூவியாக மாறி இருக்கு. அதே மார்ச் 24ஆம் தேதி சோனி லீவில் ஸ்ட்ரீமிங் ஆன சீரீஸ் தான் இரு துருவம் சீசன் 2. இந்த சீரீஸ் நிறைய பேருக்கு பிடிச்சது, இது ஒரு ஹிட் சீரீஸ்.